சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை பயனாளிகள் என்று பார்க்கும்போது அவர்கள் வந்து தீபாவளி பண்டிகைக்கு வயது முடிந்தவர்கள், அதே போன்று விதவைகள். இவர்களுக்கு வருடந்தோறும் வந்து ஆண்களாக தான் வேட்டி கொடுப்போம், பெண்கள் வந்து சேலை கொடுக்குற ஒரு திட்டம் இது. ஸோ இந்த திட்டத்தின்படி ஒட்டுமொத்தமாக சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கு பயனாளிகள் வந்து 195,000, இதில் ஆண் பயனாளிகள் வந்து 34,451, பெண் பயனாளி வந்து 160,636. ஸோ அவர்களுக்கு வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கும் மூலமாக இந்த இடத்துல புதிய கழக பகுதியில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த தாலுக்காவில் தீபாவளிக்கு முன்பாக வந்து வேட்டி சேலையெல்லாம் வழங்க இருக்கின்றார்கள். அரசு வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்கிற விஷயம் இல்லை. இது இது வந்து ஒரு ஐசிஎம்ஆர் அகில இந்திய ரீதியில் வந்து மருத்துவ குழு, அதே போன்று மாநிலத்தில் இருக்கின்ற மருத்துவ உறவுகள் குழு, இவர்கள் தருகின்ற அந்த பரிந்துரைகள் ஆலோசனை அடிப்படையில் அரசை பொறுத்தவரை அவ்வப்போது முடிவு செஞ்சு ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றா தளர்வுகள் இல்லாமல் கட்டுப்பாடுகளுக்குரிய தளர்வுகள் அதை நம்ம வந்து அறிவிச்சிருக்கோம். ஆனால் இப்போ உலக அளவில் என்ன சொல்கிறாங்கன்னா, செகண்ட் வேவ், தேர்டு வேவ், இரண்டாவது அலை, மூன்றாவது அலை, கொரோனா அலை, இந்த கொரோனா இரண்டாவது அலை மூன்றாவது அலை வீசக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. இப்போ டெல்லியில் வந்து ரெண்டாவது அலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து அதை ஆன்டிசிபேட் பண்ணி நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலும் கூட இது போன்ற வந்து ஒரு ஊர்வலங்கள் மூலமாக ஒரு சமூகத்திற்கு வந்து ஒரு கொரோனா பரவல் வந்து ஏற்படுகின்ற ஒரு நிலை இருக்குது. எனவே ஒரு பொது நன்மையை கருதி இது வந்து வந்து இந்த நேரத்தில் வந்து அனுமதிக்க முடியாது என்கின்ற அந்த கருத்து வந்து நம்ம வந்து உயர்நீதிமன்றத்தில் வைத்தோம். ஸோ உயர்நீதிமன்றம் அரசை பொறுத்தவரை முடிச்சு சொல்லி சொல்லியாச்சு. ஸோ நாங்கள் என்ன கேட்டுக்கிறதுனா, இது கொரோனா காலம். ஸோ இந்த காலத்தில் ஒரு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ அந்த வகையில் ஸோ பொதுமக்கள் சார்ந்த விஷயம், பொதுமக்கள் நலன் சார்ந்த விஷயம், பொதுமக்கள் உடல்நலம் சார்ந்த விஷயம், பொதுமக்கள் உயிர் சார்ந்த விஷயம், பொதுமக்களுடைய ஒரு நலன் அடிப்படையில் பிஜேபி பொறுத்தவரை இதை வந்து மேலும் வலியுறுத்தாமல் இருக்கிறது நல்லது. அதுதான் வந்து பிஜேபி வந்து இந்த வெற்றியில் இந்த திட்டத்தை பொறுத்தவரை கைவிடுவது என்பது அவர்கள் கட்சிக்கு ஒரு நல்ல விஷயம். அது வந்து பொதுமக்களிடையே வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெறுகின்ற ஒரு சூழ்நிலை அதனால் உருவாகும். அது எல்லாருமே வந்து சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க, சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் எல்லோருமே இருக்கிறோம். இந்திய அரசு சட்டம் இருக்குது, ஐபிசின்னு இருக்குது, சிஆர்பிசியில் இருக்குது, எவிடன்ஸ் ஆக்ட் இருக்குது, இந்த மாதிரி எல்லா சட்டங்களும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சட்டம் இல்லாத நாடு இல்லை. சட்டம் இருக்கின்ற நாட்டில் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு குடிமகனாக இருந்தாலும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பது தான் உண்மையிலேயே வந்து ஒரு சிறந்த ஜனநாயகத்துக்கு அல்லது ஜனநாயக பண்பு, ஜனநாயகத்துக்கு ஒரு உற்றவர்கள் என்று நம்ம சொல்ல முடியும். அப்போ சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள்னு சொன்னால் சட்டம் வேறு வழி இல்லாமல் தன் கடமை செய்கின்ற ஒரு நிலை வரும். கன்னியாகுமரி தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தை பொறுத்தவரை ஒரு இயற்கையான துறைமுகம். அந்த இயற்கையான துறைமுகத்தில் வந்து எந்த பிரச்சனையும் வந்து இல்லை. ஆனால் கடலின் மாற்றம், இப்போ உமாமிக்கு பின்பு கடலின் மாற்றம் வந்து வாட்டர் கரெக்ட் வந்து மாறுகின்ற ஒரு சூழ்நிலை. அதனால என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து இந்த நீரோட்டம் அதிகமாகும் போது அங்கே வந்து இந்த முகத்துவாரத்தில் வந்து அதாவது ஃபிஷிங் ஹார்பர்லேருந்து வெளியே போகும்போது அதனால் வந்து மணல்திட்டு ஏற்பட்டு கடல் அலைகள் உருவாகி அதனால் வந்து படகுகள் வந்து வரும்போது பகுந்து உயிர் செலவிக்கிற நிலை இருக்குது. இது உண்மையிலே வந்து ஒரு கவலை கொள்ளுகின்ற ஒரு விஷயம். ஏன்னா உடனடியாக இது வந்து நம்ம வந்து ஒரு டெம்பரரி மிஷனாக ஒரு இடைக்கால நடவடிக்கையாக ஒரு டூர் வாரத்துக்கு 1,60,00,000 ரூபாயில் டூர் வாரப்படுத்த அந்த பணி அது வந்து நடைபெற்று போது தாமரவரனுடைய ஆற்றினுடைய தண்ணீர் வந்ததன் காரணமாக அந்த பணி கொஞ்ச காலம் நிறுத்தி வச்சுருந்தோம். ஸோ இப்போ இன்ஃப்ளோ வாட்டர் இந்த தாமரபரணி ஆற்றினுடைய நீர் வந்து வரத்து கம்மியாக இருந்ததுனால இப்போ வந்து அந்த டூர் வாரம் பணி நடந்துகிட்ருக்கு. டூர் வாரும்போது பொதுவாக என்னென்னா இந்த தரைகள் இந்த கடலில் தரை இருக்கும்போது அலை இருக்கும். அதை அந்த மணத்தில் எடுத்துக்கோம்னா ஸோ அலை ஏற்படுத்துகிற பெரிய நாச்சு தலைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணியிருந்தோம்னா இப்போ அந்த டூர் வாரத்தை வந்து நம்ம வந்து இந்த பணியை நம்ம முடிக்கி விட்டு அது ஒரு இடைக்கால நிவாரணமாக எந்த உயிர்ச்சல் ஏற்படாத அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிற நிலையில் நிரந்தரமாக இதுக்கு வந்து ஒரே தீர்வு என்பது நம்ம வந்து இன்ஷோர், அதாவது கடலில் வந்து இந்த அலை தடுப்பு சுவர் அதை வந்து நீட்டித்து அது வந்து அதே போல் வந்து சில வகை நடவடிக்கை நம்ம வந்து கடலில் எடுப்பது மூலம் தான் இது வந்து நிரந்தரமாக தடுக்க முடியும். அதுக்காக என்ன பண்ணால் டெக்னிக்கலாக வந்து ஒரு கன்சல்டன்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்க ரிப்போர்ட் இன்னைக்கு வாங்கிட்டோம். ஸோ அந்த ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கு. அதை பேஸ் பண்ணி மாண்பு முதலமைச்சர் வந்து அதன் அடிப்படையில் வந்து அது நிரந்தரமாக தடுப்பதற்கு நடவடிக்கை அவர் விரைவில் வந்து அறிவிக்கின்ற ஒரு நிலை வந்து நிச்சயமாக ஏற்படும். இதனால் 8 மீனவ கிராமங்கள்
ஈரோடு, வல்லவிளை, இரவின் துறை, இரவின் குற்றத்துறை, சின்னத்துறை, இது போன்ற எட்டு மீனவ பிராமணத்தை நம்பியிருக்கு அந்த துறைமுகத்தை. ஏன்னா அவருடைய வாழ்வாரம் எந்த விதத்திலும் பாதிக்காத வகையிலும், அதே போன்று மேற்கொண்டு எந்தவித உயிர் சேதம் ஏற்படாத வகையிலும் அரசு வந்து முழுமையாக பாதுகாக்கின்ற அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது.